வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு தனுசு ராசிக்கான மாந்தி தோஷம் பற்றிய பதிவு. ஸோ இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்னங்க, தனுசு ராசிக்கு மட்டும் பர்டிகுலராக மாந்தி தோஷம்னு கேட்குறீங்களா? எல்லா ராசிக்குமே மாந்தி தோஷம் இருக்குது. ஏன் நான் குறிப்பாக தனுசு ராசிக்கான மாந்தி தோஷம்னு சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி சொல்கிறேங்க. ஏன்னா இந்த மாந்தி தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாழவும் விடாது, சாகவும் விடாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் இப்போ இந்த மாந்தியை பற்றி ஜாதகத்தில் அதிகபட்சம் யாரும் பேசுகிறதில்ல. ஒரு பர்டிகுலராக குறிப்பிட்டவங்க இதை பற்றி பேசுகிறாங்க, மேக்சிமம் இதை பற்றி பேசுகிறதில்லைன்னு வச்சுக்குவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக, ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு முக்கியமானதாக இந்த கிரகம் இருக்குது. அலட்சியமாக விட்டால் நாளைவே காலி பண்ணிடு, அப்பேற்பட்ட தோஷமாக இந்த தோஷம் பார்க்கப்படுது. என்ன கிரகண்டா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, உண்மையாலுமே இது மிகப்பெரிய கிரகந்தான். சரி, மாந்தினா என்ன, அந்த மாந்தியிலிருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது, இதை சரி பண்ண என்ன கோயில் இருக்குது, அது எங்கே இருக்குது, அதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத, குறிப்பாக அதனால் என்ன தீமை வரும் அப்படிங்கிறத மெயினாக நாம் பார்க்குறோம். ஏன்னா தீமை பற்றி சொன்னால் தான் நம்ம எதுலேயும் அசால்ட்டாக இருக்க மாட்டோம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. குறிப்பாக தனுசு ராசியை இந்த மாந்தி என்ன படாத பாடு படுத்துது அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஏன்னா லைஃப்பில் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி வந்தால் ஜெயிச்சிக்கலாம்னு நினச்சோம், ராகுகேது பெயர்ச்சி வந்தால் ஆஹா ஜெயிச்சிக்கலாம்னு நினச்சோம், சனி பெயர்ச்சி நடந்துச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த வாரத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா தலையில் ஒரு வடிய மணிமகடம் வந்து இந்த நாட்டுக்கே நம்ம ராஜாவாயிடலாம், இந்த ஊர்லேயே நாம் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். அடுத்ததான் சூரியன் பெயர்ச்சி வந்துச்சு, சந்திரன் பெயர்ச்சி வந்துச்சு, சுக்கரன் பெயர்ச்சி வந்துச்சு, ஜாதகத்தில் ஒரு பெயர்ச்சி இல்லாமல் எல்லா பெயர்ச்சியும் நடந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது ஏன் வரல? காரணம், கண்ணுக்கு தெரியாத இந்த மாந்தியில் சிக்கி எத்தனையோ தனுசு ராசி நண்பர்கள், ஏன் மற்ற ராசி நண்பர்களை விட அதிகமாக சிரமப்படுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் மாந்தி இருக்கா, அது எந்த இடத்துல இருக்குன்னு தயவு செஞ்சு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன தீமை, எந்த இடத்துல இருந்தால் நன்மை அப்படின்னு நான் பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பரிகாரம் வழிபாடு செய்யுங்க. மாந்தி வந்து ஜாதகத்தில் இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கான வழிபாடு பரிகாரம் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அமாவாசையெல்லாம் வருது இல்லையா, இந்த அற்புதமான அமாவாசையில் கூட நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை எளிமையாக இந்த மாந்திக்கான பரிகாரத்தை பண்ணும்போது அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். தப்பிக்க முடியலனா கூட அதனுடைய வீரியத்தை ஓரளவு குறைச்சி இனிமேலாவது வாழ்க்கையில் உருப்படியாகிறதுக்கு ஏதாச்சும் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். முதல்ல மாந்தினா என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேங்க. மாந்தி கிரகம் அப்படிங்கிறது சனி பகவானோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இல்லை ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது சனி பகவானோடைய வாரிசு தாங்க மாந்தி. சனி பகவானோட இன்னொரு அவதாரம்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொன்னால் மாந்தியோட கம்பேர் பண்ணும்போது சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லலாம். நல்லவர்னு சொல்கிறதோட பயங்கரமான நல்லவர்னு சொல்லலாம். இப்போ புரியுதா மாந்தியினுடைய தீவிரத்தை பற்றி? ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அந்த வீட்டை கெடுக்கிறதோட அந்த இடத்துக்கு அதிபதியான ஸ்தானம், அந்த இடத்தோட ராசி நட்சத்திரம்னு எல்லாத்தினுடைய ஜோலி முடிச்சு விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கிரகம். ஸோ மாந்தி அமர்ந்த இடம் அந்த ஜாதகருக்கு சரியில்லாத இடம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பாதகமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாந்தி அமர்ந்த இடத்த மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மானு போட்டிருக்கும், இல்லை மாந்து அப்படின்னு போட்டிருக்கும். முழுசாக மேக்சிமம் மாந்தின்னு இப்போ லேட்டஸ்ட் ஜாதகத்தில் போடுறாங்க. பழைய ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாந்துன்னு போடுவாங்க, இல்லைன்னா மானு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி போட்டிருக்குன்னு பாருங்கள். சரி, அந்த மாந்தி அப்படி என்ன கெடுவாங்க பண்ணுதுன்னு பார்த்தா, அந்த மாந்தி ஐந்தாம் வீட்டில் மாந்தி இருந்தால் ஜாதகருக்கு பிரேத சாபம் இருக்குது. ஆறாம் வீட்டில் மாந்தி இருந்துச்சுன்னா தீராத கடன் இருக்கும். ஏழாம் வீட்டில் மாந்தி கிரகம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளே, குடும்ப உறவுக்குள்ளே பாதிக்கப்படும் அந்த குடும்ப உறவு. ஒன்பதாம் வீட்டில் மாந்தி அமர்ந்தால் ஜென்மங்கள் கடந்து செஞ்ச பாவங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து நெய் நெய் நெய்ன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை போட்டு அதை உருப்படியெல்லாம் வண்டி போடும். அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. மேலே சொன்ன இடத்துல மாந்தி இருந்தால் மாந்தியால் கடுமையான தோஷங்கள் வரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க.
உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல மாந்தி இருந்தால் நான் சொல்ல போகிற வழிபாடு பரிகாரம் தயவு செஞ்சு பண்ணிக்கங்க. புரியலையா? இருங்க, இன்னுமே கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன், அப்போ புரியும். ஒரு ஜாதகத்தில் 2, 5, 8 இந்த இடத்துல மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் செய்யக்கூடிய பாவ புண்ணியம், பாவத்திற்கான பலனை அடுத்த பிறவியில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 1, 4, 7, 10 இந்த இடத்துல மாந்தி கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை அதற்கான பலனை இந்த பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டி வரும். அதாவது 7.5 சனி, 8ம் சனி இந்த மாதிரியான நேரத்தில் அனுபவிக்க வேண்டிய காலமாக வரும். இப்போது தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பார்க் ஆகும், அதே மாதிரி மிதுன ராசிக்கு ஒரு ஸ்பார்க் ஆகும். ஏன்னா நிறைய தனுசு ராசி நண்பர்கள் 7.5 சனியில் நல்லா இருந்தாங்க, மிதுன ராசி நண்பர்களும் நல்லா இருந்தாங்க 8ம் சனியில். ஆனால் பெரும்பாலான மிதுன ராசி தனுசு ராசி நண்பர்கள், குறிப்பாக தனுசு ராசி நண்பர்கள், மிதுனம் கூட ஓரளவுக்கு சமாளித்து தட்டுத்தடு மாதிரி ஒரு வருஷம் அப்படிங்கும்போது வந்துருச்சு. ஆனால் தனுசு ராசி 0 அது மைனஸ் 100 போயிடுச்சு. சிலதெல்லாமே இருந்ததெல்லாம் வித்து மான மரியாதை போய் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 0 அப்படிங்கிறத ஒரு 50-50 வச்சுக்கலாம் அவங்களுடைய மதிப்பு. ஆனால் 0 கீழே அப்படின்னா இந்த குளிர்காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, -30 டிகிரி, -10 டிகிரியில் குளிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மைனஸுக்கும் கீழே மதிப்பு போயிடுச்சு. பொருளாதாரம் சரி, மானம் அவமானம் எல்லாமே அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னங்க, சில கிரகங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். எப்போ இவனுக்கு சரியில்லாத நேரம் வருது, அப்போ அவனை பிடிச்சி ஒரு உளுக்குழிக்கு போடலான்னு நினைக்கும். இந்த மாந்தி அந்த கேரக்டர் தாங்க. உங்களுக்கு 7.5 சனி 8ம் சனி வரக்கூடிய காலத்தில் அதைய அனுபவிக்க வச்சுருவார் இந்த மாந்தி. அப்போது நிறைய கஷ்டத்தை அனுபவித்த தனுசு ராசி நண்பர்கள், நிறைய வேதனைப்பட்டக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு மாந்தி எந்த கட்டத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, மாந்தி அமர்ந்த இடம் பாதிப்பு எப்படின்னா லக்னத்தில் ஃபஸ்ட்டு ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு மறைமுக நோய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது லக்னத்தை தான் நம்ம ஒன்றுனு சொல்கிறோம் இல்லையா, அந்த 1வது இடத்துலையே லக்னத்தோடு மாந்தி இருந்துச்சுன்னா என்ன டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லாமே நார்மல். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அந்த வந்து டெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த இடத்துலையோ ஸ்கேன் சென்டர்லையும் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நோய் எந்த தொந்தரவும் பண்ணாத மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, உடம்பு நார்மல், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொல்லை இந்த மாந்தியால் ஏற்படும். அதே முதல் வீட்டில் சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அமைப்பு சூப்பராக இருக்கும். எப்படின்னா பொன் பொருள் புகழ் ஆடை ஆபரணம் பொருளாதார வசதி எல்லாத்தையுமே கொடுத்துரும். முதல் வீட்டில் சும்மா உள்ளுக்குள்ளே ஒரு நைன்னு ஒரு நோய் இருந்தாலுமே சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா வசதிக்கு பஞ்சம் இருக்கானே சொல்லலாம். அது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்புனே வச்சுக்கலாம் முதல் இடத்துல இருக்கிறது. 2வது இடத்துல மாந்தி அமர்ந்தால் லைஃப்பில் நிம்மதியாக இருக்காது, தினமும் அந்த நிம்மதியை தேட வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சில் செய்கிற செயலில் தடுமாற்றம், முடிவே எடுக்க முடியாது, அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது முழு வாழ்க்கையுமே. 3வது இடத்துல மாந்தி இருந்தால் அருமையாக இருக்குங்க, நேர்மை தைரியம் துணிவு, அதோட எல்லாத்தையுமே வந்து அந்த அரவணைச்சு போகக்கூடிய வாய்ப்பு. பல வெற்றிக்கு சொந்தக்காரராக இந்த 3வது இடம் மாந்திக்காரர் இருப்பாருங்க அந்த ஜாதகர். அதே 4வது இடத்துல மாந்தி இருந்தால் ஏதாவது ஒரு வியாதி, எப்போவுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் புத்திரதோஷம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூடவே ஆயுள் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இது வந்து நெகட்டிவாக கூட சொல்லலாம், இது வந்து பயப்பட வேண்டியதில்லை. வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பண்ணால் அது சரியாக போயிடும், சரிங்களா? அதுக்காக உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. ஏன்னா நாளின் செய்யும் கோழியன் செய்யும் விதிதான் என் செய்யும், நம்மளுக்கு மேலே இறைவன் ஒருத்தருக்கிறாருங்க, எதுக்கு பயப்படணும்? 6ல் மாந்தி இருந்துச்சுன்னா தாராள மனம் படைத்த நல்ல உள்ளங்க, நிறையா தான தர்மம் பண்ணுவார், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும், ஒரு ஆதரவற்றோர் முதியவர்களை பார்த்தா உதவக்கூடிய மனசு அந்த ஜாதகருக்கு நிறையாவே இருக்குங்க. அதே 7ல் மாந்தி இருந்துச்சு வச்சுங்க, பிறந்த வீட்டில் மாமனார் வீட்டு வகையில் உங்கள் மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக விற்கக்கூடிய நிலை ஏற்படலாம் சில பேர்த்துக்கு. அதனால் என்னாகு, கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை ஏற்படுறது, மாமனார் வீட்டு சைடு ஒரு சண்டை சச்சரவு வர்றது, இதனால் மன அழுத்தம் ஏற்படுறது, இதெல்லாமே அந்த 7ஆம் இடம் மாந்தி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எட்டில் மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா நம்பின எல்லாருமே ஏமாற்றுவாங்க. யாரெல்லாம் காப்பாற்றுவாங்க, யாரெல்லாம் வாழ்க்கை முழுசும் வருவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாமே முதுகில் குத்திட்டு போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவேன். நீங்கள் கடை உணவுகளை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு எக்கச்சக்கமாக பண்ணுவீங்க, தோட்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஆடம்பர செலவு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே ஒன்பதாவது இடத்துல மாந்திக்கிறங்கம் இருந்தால் எப்பவுமே ஒரு பிரச்சனை. தந்தையுடன் ஒரு தகராறு வர்றது தந்தைக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த ஒன்பதாவது இடம் இருக்குது. பண கஷ்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் உங்கள் வாயில் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பத்தில் மாந்திக்கிறகம் இருந்தால் பிறந்தது முதலே ஒரு செல்ஃபிஷ்னு சொல்லுவோம் இல்லையா, சுயநலம், சுயநலம் மனிதராக இருப்பீங்க. நல்லவர் தாங்க, சுயநலமாக இருப்பீங்க. அதாவது தான் உண்டு தன் மக்கள் உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கானதாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அந்த மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் சுயமாக முன்னேறக்கூடிய நபராக இருப்பீங்க. வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடிய நபராகவும் கடின உழைப்பாளியாகவும் இந்த பத்தாம் இடம் மாந்தி ஒரு மனிதனை உருவாக்குதுங்க. பதினொன்றில் மாந்தி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி ரொம்பவுமே சிறப்புங்க, சூப்பராக இருக்குது. நல்ல வாழ்க்கை துணை, மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி. செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், ஒரு நல்ல குழந்தை பேர், படிப்பு, அறிவு, தொழில்னு எல்லாமே நிறைவேறுங்க பதினொன்றாம் இடம் மாந்தி. அதில் சில கிரகங்கள் முன்ன பின்ன வரும்போது மாற்றம் ஏற்படும். பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி என்ன செய்யணும், தேவையற்ற வீண் செலவு, சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய மாந்தியாக இந்த மாந்தி இருப்பார். ஸோ அதனால் அந்த பன்னெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தனுசு ராசி நண்பர்கள் அல்லது மிதுன ராசி நண்பர்கள் அல்லது மற்ற ராசி நண்பர்கள், உங்களுக்கு வந்து ஏன் இந்த சிரமம் ஏற்படுது? ஊருக்குள்ளே என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லா பரிகாரத்தையும் பண்ணியாச்சு, எல்லா வழிபாடும் பண்ணியாச்சு, எந்த தெய்வமே வந்து எங்களை காப்பாற்றலை, எந்த தெய்வமே நம்பி என்ன செய்கிறது? சாமி இருக்குதா இல்லையா, இனிமேல் நான் கோயிலுக்கு போக மாட்டேன், வீட்டில் சாமி கும்பிட மாட்டேன், எவ்வளவோ நீங்கள் புலம்புறீங்களே இல்லையா. அப்போ முறையான ஒரு வழிபாடு பரிகாரம் பண்ணாமல் பிரச்சனைக்கான மூலம் என்னவோ அதை தேடி நீங்கள் அதை கிளியர் பண்ணாமல் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் நண்பர்களே. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்ன இடங்களில் வந்து மாந்தி கிரகம் இருந்துச்சு, நான் சொன்ன இடத்துல எல்லாம் மாந்தி இருந்து, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு நேர்மாறாக சில விஷயங்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்டாவது வரத்தான் போகுது. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த மாந்தியோட சுப கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சேர்க்கை அதனுடைய பார்வையை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போதே நான் முதல்ல ஒரு ஆரம்பத்தில் விஷயம் சொன்னேன் இல்லையா, லக்னத்தில் மாந்தி இருந்து சுபகிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், பொன் பொருள் சேர்க்கைங்கிற மாதிரி. இந்த பன்னெண்டு இடத்துலையும் மாந்தி இருக்கும்போது மேக்சிமம் நான் சொன்னது பொருத்தமாக இருந்தாலுமே ஒரு சில நண்பர்களுக்கு அந்த சுபகரக சேர்க்கைங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறக்கூடிய மாந்தி கிரகத்தை மாந்தி தோஷத்தை போக்க பரிகாரம் வழிபாடு செஞ்சால் ஜெயிச்சுக்கலாமா, அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா அப்படின்னா முழுசாக அந்த துன்பத்திலேருந்து வெளியே வர முடியலனாலுமே ஓரளவுக்கு அதை தாங்கக்கூடிய மன வலிமையோ அல்லது அதனுடைய வீரியத்தையோ கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. அதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடு நாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தா, முதலாவதாக சிவபெருமான் வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிட்டு வரணும். வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ அல்லது பக்கத்தில் வந்து சிவாலயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தினம் கூட போயிட்டுலாம், தப்பு கிடையாதுங்க. காலையில் குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஈர துணியோட எந்த சாமியுமே கும்பிடக்கூடாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூரிய பகவான் வழிபாடு செய்யணும். நல்லா சூரிய பகவானை பார்த்து நல்லா கையை எடுத்து தலைக்கு மேலே கையை வச்சு நல்லா நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. தினமும் நீங்கள் செய்யணும். நல்லவங்களோ கெட்டவங்களோ யாருக்கு சாபம் கொடுக்காதீங்க, உங்கள் வாயிலிருந்து அடுத்தவங்களை வந்து சாபம் கொடுக்காதீங்க. முன்னோர் வழிபாடு பித்திரு தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான வழிபாடு நீங்கள் அவசியம் நீங்கள் செய்ய வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் பக்கமாக வருது இல்லைங்களா, இந்த சிறப்பான அமாவாசையில் கூட அந்த பித்திரு தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இறந்தவங்களை திட்டவோ மரியாதை இல்லாமல் பேசவோ கூடாது. ஒரு ஆத்மா வந்து அந்த உடம்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பேர் வேறு, அந்த உடம்புடைய பேர் வேறு, சரிங்களா. அவங்கள வந்து திட்டுறது சபிக்கிறது, பார்த்தியா அவனுக்கு அப்போவே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாபமிடுறது வஞ்சிக்கிறது இதெல்லாமே வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையில் ஒரு பிரேத சாபமாக பார்க்கப்படுது. அதே போல் ஆதரவற்றோர் ஏதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க
சவ அடக்கத்துக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, சவ ஊர்வலம் வரும்போது கொஞ்சம் எந்திரிச்சு நின்று அந்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். இதுதான் அந்த மாந்தி கிரகத்தை அமைதிப்படுத்தக்கூடிய பரிகாரம். மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறதுங்க, கையில் எவ்வளவு காசு இருக்கோ, குறைவாக இருக்குது நிறைவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி, அதில் வந்து ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா அந்த 10 ரூபாயில் ஒரு 1 ரூபா 2 ரூபா நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோங்க 10 ரூபாயின்னு, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி என்ன முடியுதோ அந்த உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவசியம் நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? சனி பகவானுடைய அருள் அதன் மூலமாக நிறையா கிடைக்குங்க. வழிபாடு என்னென்னு பார்த்தா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் விளாங்குளம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சனி பகவான் தன் குடும்பத்தோட தன் மகன் மனைவியோடு இருக்கார். அங்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். இன்னொரு கோயில்னு பார்த்தா, கும்பகோணத்தில் திருநாரையூர்னு சொல்லக்கூடிய கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த கோயிலில் தன் மனைவி நீலாதேவி, மகன்கள் குளிகன், மாந்தின்னு சொல்லி சனி பகவான் தன் குடும்பத்தோட உலக மக்களுக்கு இருந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கேயும் போய் நீங்கள் ஒரு அபிஷேகம் ஆராதனை செஞ்சோ, அந்த அபிஷேகம் ஆராதனை பார்த்தோ, அங்கே போய் 4 பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்தோ, நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மாந்தி தோஷத்தினுடைய கடுமையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர முடியும். அதனால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தியுமே கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம அது தெரியாமல் 7.5 சனி முடிஞ்சது, அது முடிஞ்சது, இது முடிஞ்சதுன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் வந்து முன்னேற்றம் அடையில் நீங்கள் சொல்கிறது நடக்கலை, பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறதோ கோவப்படுறதோ கண்டிப்பாக வேணாங்க. நம்ம சைடு ஏதாவது ஒரு சின்ன நிறை குறை தவறு அப்படிங்கிறது இருக்கும். யாரும் திட்டுறவங்க மேலேயோ கோவப்படுறவங்க மேலேயோ தனிப்பட்ட கோபம் எதுவும் எனக்கு கிடையாதுங்க. ஆனால் அந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு வகையில் நீங்கள் ஒரு வருத்தப்படுறீங்க அப்படின்னா உண்மையாலுமே அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுடைய நிலைமை நிச்சயமாக புரியாமையில் இல்லை. ஏன் ஒவ்வொரு பதிவாக எல்லாம் போடுறோம் அப்படின்னா, அதிலிருந்து எப்படியாவது நீங்கள் மீண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பதிவே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த கும்பகோணம் திருநாரையூர் கோயிலில் ராமபிரானுடைய தந்தை, அவர் தாங்க தசரத மகாராஜா, தன்னுடைய நோய் தீர்றதுக்காக அங்கே வந்து வழிபாடு செஞ்சதாக ஒரு புராண வரலாறு இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக, ராவணனை கொன்னுட்டு ராமபிரான் என்ன செய்கிறான்னா, இந்த கோயிலில் வந்து தன்னோட கையால் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணதாக புராணங்கள் வந்து கூறுது. அதனால் ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூர் பார்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் அனைவருக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதே உணர முடியுது. நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக தனுசு ராசி நண்பர்கள், கண்டிப்பாக மாந்தி தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்காது. தனுசு ராசி நண்பர்கள் அந்த மாந்தி தோஷம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொடுத்து அந்த மாந்தி தோஷம் என்ன இடத்துல இருக்குது, நன்மையாக தீமையானு பார்த்துட்டு அவர் ஒரு கோயில் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அங்கே போனாலும் சரி, இல்லை இந்த கும்பகோணம் போனாலும் சரி, உங்களுக்கு எது சௌரியம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த ராமபிரான் வழிபட்டு, அவருடைய தந்தை தசரத மகாராஜா வழிபட்ட ஒரு அற்புதமான கோயில் போய் வழிபாடு செய்யுதுங்க, வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த கோயிலில் வழிபாடு பரிகாரம் செய்த அனுபவங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த மாந்தி தோஷத்திற்கான பொது பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பை பொறுத்து கொஞ்சம் முன்னே மாறுபடலாங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லை, பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக நிச்சயமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மறக்காமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. மனதை வந்து எந்த இடத்துலையுமே தளர விடாமல், வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்திருக்கோம், நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா யாருனாலையும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு பரிகாரம் வழிபாட்டையும் பண்ணிட்டு வாங்க. எப்படியும் ஒரு நாள் அதற்கான பலன் அப்படிங்கிற நிச்சயம் கிடைத்தே தீரும். ஸோ இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.